ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து க்யூட்டான கேட்டில் செஞ்சுருக்கேன், கேட் மாடல் செஞ்சுருக்கேன். மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட் பார்க்க போகிறோம். பென் ஸ்டாண்ட் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம வந்து சீப்பு அதெல்லாம் வச்சுக்கிற ஸ்டாண்ட் சொல்லலாம். மல்டிபர்பஸ் இல்லைனா டைனிங் டேபிள் மேலே ஸ்பூன் வச்சுக்கலாம், கிச்சனில் கூட ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம். ஹோல்ட் பண்ணி ஹேங் பண்ணி மாட்டுற மாதிரி பேக்லேயும் நான் வந்து ஹோல்டர் போட்டிருக்கேன், ஹேங் பண்ணி மாட்டிக்கலாம். ஹேங் பண்ண பண்ணுறது வந்து நம்ம வந்து தனியாக வந்து ரப்பர் ஓட்டுறதோ அந்த மாதிரி பண்ணல, நான் வந்து ஒயர்லேயே பண்ணியிருக்கேன். அதனால் பிச்சுக்கிட்டு வந்துடும், உடஞ்சி போயிடும் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட் போகலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், மூணு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் வந்து மூணு ஸ்கேலு, மூணு ஃபீட்டு ஆர் மூணு ஃபீட்டு. இதில் வந்து 12 pieces கட் பண்ணி வச்சுக்கணும். ரன்னிங் வயர் வந்து நம்ம வந்து வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன், மெரூன் கலர் யூஸ் பண்ணுறேன். 12 pieces மூணு ஸ்கேலில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 12 piece ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 piece எடுத்து வச்சுட்டு 8 piece எடுத்துக்கிட்டு 8 piece நம்ம வந்து என்ன பண்ணலாம், நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். பேசிக் பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். பாக்ஸ் நாட் வந்து ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட போகிறோம். நார்மலாக நம்ம கூடைக்கெல்லாம் போடுவோம்ல, இந்த 8 piece ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஆஃப் ஆஃப் நம்ம அளவுந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நாட்ஸ் போட போகிறோம். இது வந்து அடி நம்மளுக்கு என்ன வரும்னா பாட்டமில் வந்து 8 knot வரும். பாருங்கள், ரன்னிங் வயர் வந்து மெரூன் கலர் எடுத்திருக்கேன். ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நார்மல் பேசிக் பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். பாருங்க, ஒரு நாட் போட்டேன். நாட் வந்து நம்ம வந்து பேசிக் ஃபஸ்ட் லைன் போடுறதுனால நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. பாருங்க, 2 knot போட்டிருக்கோம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க வயர்லேயும் நம்ம நோட் போடலாம். ஃபோர்த் நாட்டு பாருங்க, ஒரு ஒரு நாட் போட்டும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாட்ஸ் நம்ம வந்து சிம்பிளாக போட்டுகிட்டே வரதுனால ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நாட்ஸ் வந்து லூஸாக சான்ஸ் இருக்குது. லூஸ் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி 8 knot போட்டுருங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து லாஸ்ட் நாட்டு போட போகிறோம்.
இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து 8 knot போட்டுட்டேன். நம்ம 8 12 பீஸ் எடுத்தோம், அதில் வந்து 8 பீஸ் இப்போ போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அளந்துக்கிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிறது மிடில் லைன், இதே மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு ஒரு லைன் போட்டுட்டு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இப்போ வந்து திரும்பி நெக்ஸ்ட் லைன் போடுறதுக்கு நம்ம வந்து நாட் வந்து ஸ்டார்ட் பண்ணி லைனாக போட போகிறோம். இதே மாதிரி 8 திரும்பி இன்னொரு ரன்னிங் வயர் வச்சு அதிலே வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதே மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு ஒரு லைன் போட்டுருங்க. மொத்தம் 3 லைன். இங்கே பாருங்கள், 3 லைன் போட்டேன். இப்போ வந்து நம்ம ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நாட்ஸை சுற்றிட்டு வரப்போகிறோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து லேடர் நாட் தான் போடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். லேடர் நாட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே பாக்ஸ் நாட் தான் ஃபுல்லாக போட்டுட்டு வரப்போகிறோம். அதே மாதிரி நம்ம ரெண்டு சைட்லையும் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த 4 பீசஸையும் ஒரு ஒரு லைனுக்கும் 2 பீஸை ஆட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இப்போ வந்து நார்மல் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். இது வந்து கார்னர் ஜாயின் பண்ணுறதுக்கோ எதுவுமே வேண்டாம். கார்னர் வந்து நீங்கள் வந்து அப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியது தான். போட்டுகிட்டே ஒரு லைன் போட்டுட்டு வந்து லெடர் நாட் கிட்ட வரைக்கும் போடலாம். நம்ம கார்னர் ஜாயின் பண்ணுறது நார்மலாக நம்ம கூட எல்லாம் ஜாயின் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் கார்னர் ஜாயின் பண்ண போகிறோம். வேறு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. பட் இந்த லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த 4 வயர்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே வந்து மெரூன் கலரில் நம்ம ஆட் பண்ணுவோம். அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், இப்போ லாஸ்ட் நாட் போட்டுட்டு நம்ம வந்து கார்னர் வந்து மெரூன் கூட அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போகிறீங்க. அந்த கார்னர் ஜாயின் பண்ணுற இடம் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் இல்லாமல் ரெக்டாங்கிள் ஷேப் வரும், அவ்வளோதான். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். இப்போ பாருங்கள், இதோட மெரூன் கூட போட போகிறோம். இது வந்து ரன்னிங் வயரு. லெஃப்ட் ஹேண்டில் நான் பிடிச்சிருக்கிறது ரன்னிங் வயரு, ரைட் ஹேண்ட் வந்து மெரூன் கலர் வச்சு நான் வந்து சுற்றிட்டு நாட் போடுறேன். நாட் போடும்போது முன்னாடி நாட்டை டைட் பண்ணிக்கோங்க, அது வந்து லூஸ் ஆகிருக்க சான்ஸ் இருக்கு. டைட் பண்ணிட்டு போடுங்க. இதிலே நீங்கள் பெரிய சைஸ் போடணுன்னாலும் 3 ஸ்கேலுக்கு பதில் 5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக வரும் உங்களுக்கு. நம்ம வந்து பென்ஸ்டான் மாதிரி போடுறதுனால 3 ஸ்கேல் எடுத்துருக்கோம். பாருங்க, நம்ம வந்து செகண்ட் கார்னர் ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி 4 கார்னர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லேடர் நாட் போடுற இடத்துக்கு வரலாம். இங்கே பாருங்கள், நான் 4 கார்னர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து லேடர் நாட் போடணும். இங்கே லேடர் நாட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அந்த லைன்லேயே முடியும். நார்மலாக போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஃபினிஷிங் முடியாது, ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ஹைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் நான் எல்லா கூடையிலையுமே வந்து லேடர் நாட் யூஸ் பண்ணுறேன். லேடர் நாட் எப்படி போடுறது நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ ஹேண்ட்பேக்லேயே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒன்றுமே இல்லை, பக்கத்தில் இருக்க நாட்டை ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டோம்ல, அந்த நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து இன்னொரு நாட் போடுறீங்க. போடும்போது வந்து ரன்னிங் வயர் வந்து பேக்கில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த வயர் வந்து அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் ஃப்ரண்டில் எடுத்து வச்சு நாட் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே போவீங்க. பட் எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு வந்து லேடர் நாட் தான் வரும். இப்போ வந்து நம்ம நாட்ஸ் போட்டு முடிச்சிட்டோம், லேடர் நாட் போட்டுட்டோம், ஒரு லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா,
இங்கே பாருங்கள் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மெரூன் கலர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் மூணு மூணு ஒயர் தெரியும். நம்ம நாலு ஒயர் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த நாலு ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மிடில் இருக்க மெரூன் கலர் ஒயர் வந்து ஃபோல்ட் பண்ணி இதில் வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறீங்க. மிடில் இருக்க மெரூன் கலர் ஒயரில் அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு கிராஸ் ஆகுதுல, இந்த சைடு ஒரு நாட்டு அந்த சைடு ஒரு நாட்டு இதே வயரில் போட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு சைடு முடிச்சிட்டோம், இந்த பக்கம் அதே மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஒயர் எடுத்து நாலு ஒயரில் இப்போ வந்து செகண்ட் ஒயர் யூஸ் பண்ணுறோம், இன்னும் ரெண்டு ஒயர் பேலன்ஸில் இருக்குது. செகண்ட் ஒயரை இதே மாதிரி ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி மிடில் வந்து நீங்கள் வந்து நாட் போடணும். அதுக்கப்புறமா நாட் போடும்போது ரெண்டு பக்கம் க்ராஸ் ஆகும், இந்த பக்கம் ஒரு நாட் அந்த பக்கம் ஒரு நாட் மூணு நாட் போட்டு முடிப்பீங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட் நாட் போட்டுட்டோம், மூணு நாட் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஒரு மூணு நாட் வந்திருக்கு, அங்கே ஒரு மூணு நாட் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மிடில் வச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் முடித்தோம்ல, அந்த இடத்துலேருந்து பேக்கில் இருக்க ரன்னிங் ஒயர்லேருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கொஞ்சம் விட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நாட் போடுறதுக்கு, அந்த ஒயரை கையோடவே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம பென் ஸ்டாண்ட் தான் பண்ணுறோம், குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர்லேருந்து அடுத்த நாட் நம்ம வந்து எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது வந்து ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி போடணும். இந்த இடம் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஷேப் மாறும், அங்கே பாக்ஸ் நாட் வராது. அதே மாதிரி ஃபோர் சைட்ஸ் வராமல் ஃபைவ் சைட்ஸ் வரும். இது வந்து நாலு சைடும் அந்த மாதிரி தான் வரும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைட் போடுறோம்ல, அப்போ வந்து நம்ம இங்கே ஒன்று ஆட் பண்ணதுனால இங்கே வந்து டர்ன் பண்ணும்போது ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ வராது. நம்மளுக்கு ஃபைவ் சைட்ஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் ஹோல் பெருசாக தான் வரும், அது ஃபோர் சைட்ஸும் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி தான் ஃபோர் சைட்ஸ் வரும், ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ திரும்பி நம்ம வந்து லேடர் நாட் போடுறோம். லேடர் நாட் போட்டுட்டு
பேலன்ஸ் ரெண்டு வயர் வச்சுருக்கோம்ல பிட்டு வயர் நம்ம 12 பீசஸ்லாம் இப்போ வந்து 10 போயிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது பேலன்ஸ் ரெண்டையும் முன்னாடி நம்ம நாட் போட்டோம்ல மிடில் ப்ரௌனில் அதே மாதிரி போடணும். பாருங்க ரெண்டு லைன் முடிச்சிருக்கோம். அந்த வயரை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. நம்மளோட ரன்னிங் வயர் பேக் சைடில் இருக்கும். டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த வயர் எடுத்து இங்கே இன்னொரு நாட் போடணும். போடுறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம இன்னொரு ரெண்டு வயர் நம்ம பேலன்ஸில் வச்சுருப்போம். அந்த வயரை நம்ம லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி மிடில் ஒரு நாட் போட்டு அந்த க்ராஸ் ஆகிறதையும் திரும்பி நாட் போட்டுருவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டீட்டெயில்டாக புரியும். நான் ஸ்பீட் பண்ணல. இது வந்து குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை கண்டிப்பாக போட்டு கொடுங்க. இங்கே ஒரு நாட் போட்டோம், இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நாட் போடுங்க. பாருங்க அதே மாதிரி இந்த சைடும் போடணும். ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு போட்ட மாதிரியே ஒரு நாட் மிடில் போடுறோம். க்ராஸ் ஆகிறதுல திரும்பி இன்னொரு நாட் போடுறோம். இப்போ வந்து ரன்னிங் வயர் எடுத்து திரும்பி நம்ம வந்து அடுத்த லைன் போட்டுடலாம். ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து நாட்ஸ் போடணும். இங்கே பாருங்கள் நாட்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட்டி போட் ஷேப்பில் வரும். நம்ம பேப்பரில் எல்லாம் போட் செய்வோம் அந்த மாதிரி போட் ஷேப்பில் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 8 நம்ம 3 ஸ்கேல் எடுத்துருக்கிறதுனால 8 லைன் ஃபுல்லாக சுற்றிட்டே வாங்க சுற்றிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக எல்லா ஸ்டெப்புமே வந்து லேடர் நாட் தான் யூஸ் பண்ணணும். லேடர் நாட் யூஸ் பண்ணி போடுங்க. இங்கே பாருங்கள் நம்ம முடிச்சிட்டோம். 8 யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சைடு மட்டும்தான் நான் வந்து இது மாதிரி வச்சுருக்கேன், பூனையோட காது மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ரெண்டு சைடில் இருக்க இது வந்து மடித்து விட்டுட்டேன், இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து 12 லைன்ஸ் நம்ம போட்டிருப்போம். இந்த சாண்டில் கலர் 12 லைன்ஸ் போட்டிருப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 கலரில் எடுத்துக்கிட்டு
அஞ்சு மற்ற நடுவில் இருக்கிற ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி உள்ளே போட்டுருவீங்க. அஞ்சில் வந்து ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி அஞ்சு நாட்டு கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடணும். மூணு ஒன்றுன்னு இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பிளாக் கலர் ஒயரில் நாலு பீஸ் ஒயர் எடுத்துக்கோங்க, ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. ரெண்டு நாட் ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணால் ஒரு நாட் போடலாம். இது வந்து என்ன 12 வந்து நான் வந்து மூணு விட்டுட்டு நான் வந்து ரெண்டு கண்ணு இன்சர்ட் பண்ணுறேன். இதில் ஒரு நாட்டில் இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரெண்டு சைட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ரெண்டு சைட் வேண்டாம், ஒரு சைட் போதும். நம்ம வந்து பின்னாடி வந்து ஹோல்டர் தானே போட போகிறோம், அதனால வந்து நான் ரெண்டு சைடு யூஸ் பண்ணல. பெருசு லஞ்ச் பேகோ வேறு எதுனா பெரிய குட்டி பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு சைடும் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 8 லைன் போட்டுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டு சைடில் இருக்கிற மெரூன் வயரையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல மட்டும் 12 லைன்ஸ் இருக்கும். நம்ம போட்ட கணக்குப்படி பார்த்தா 12 லைன்ஸ் இருக்கும். அதில் நடுவில் வர ரெண்டு ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 5, அதுக்கப்புறமா மேலே 3, 1 ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி அந்த பக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காது ஷேப் வரும். அதுக்கப்புறமா பிளாக் கலர் ஒயரை 4 பீஸ் வந்து ஒரு 1/4 ஸ்கேல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ரெண்டாக ஒரு ஒரு நாட் போடுவீங்க. ரெண்டு பீஸில் ஒரு நாட்டு, இன்னொரு ரெண்டு பீஸில் ஒரு நாட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து கேட்டுக்கு கண் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு அந்த 4 சைடில் இருக்கிற ஒயரையும் உள்ளர இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணி போட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுவீங்க. இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களோட ரீடிங் டேபிள், ரைட்டிங் டேபிள் மேலே கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பென்னு வைக்கிற பவுச்சாக கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இல்லைனா டைனிங் டேபிள் மேலே ஸ்பூன் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்ம கூடைக்கெல்லாம் வைப்போம்ல இந்த ஒரு சில்வர் கலரில், அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரியும் வைக்கலாம். இல்லை நீங்கள் ஹேங் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். சீப்பு வைக்கிறதுக்கு, கிச்சனில் வந்து ஸ்பூன் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், நைஃப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மல்டிபர்பஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி போடுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நான் வந்து கண் இன்சர்ட் பண்ணிட்டேன். உள்ள வந்து கொஞ்சம் நல்லாவே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம வாய்க்கு வந்து ரெட் கலர் ஒயர் வைக்க போகிறோம். ரெட் கலரில் வந்து அதே மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கோங்க. 4 பீஸில் வந்து இது தனித்தனியாக நாட் போடாமல் ஒரு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. ஒரு பீஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு 3 பீஸ் குட்டியாக போட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ரெண்டு நாட் போட்டுருவீங்க. பக்கத்தில் பக்கத்தில் நாட் போடுங்க. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டிங்க. இதே ஒயர்லேயே வந்து இன்னொரு ஒயர் எடுத்து இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. 1, 2, 3 பீஸில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. நாட் போட்டுருங்க, பக்கத்தில் பக்கத்தில் போடுங்க. நாட் போட்டுட்டு இது வந்து இந்த ரெண்டு கண்ணுக்கும் மிடிலாக பார்த்துட்டு மிடிலில் வச்சுட்டு பின்பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து அளவெடுத்து பார்த்துட்டு மிடிலாக வச்சுட்டு இதையும் 4 பக்கமும் உள்ளே போட்டுட்டு இன்சர்ட் பண்ணிடுறீங்க. இதை வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். பர்த்டேக்கெல்லாம் வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். நீங்களே செஞ்சுட்டு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்கில் வந்து ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கண்ணு மூக்கு வாய் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து ஹேங் பண்ணுற மாதிரி வேணுன்றதுனால நான் வந்து குட்டியாக பின்னாடி வந்து ஆணியில் இப்படியே கூட நீங்கள் ஆணியில் மாட்டி வைக்கலாம். பட் ஆனால் அது வந்து நல்லா இருக்காது, ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால் இங்கே வந்து லைட்டாக ஒரு மாற்ற மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து டபுள் டேப் வச்சோ எதனால் ஃபிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். பட் அதெல்லாம் பிஞ்சு வந்துடும், உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வராது. இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஞ்செல்லாம் வராது, சீக்கிரமாக உடஞ்சி போகாது. எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இது வந்து ஹேங் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 1/2 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்கேலில் 2 பீஸ் எடுத்துகிட்டு
ஒன்றரை ஸ்கேல ரெண்டு பீஸ் எடுத்துட்டு நம்ம கூடைக்கு வந்து பிடி போடுவோம்ல அந்த மாதிரி மாத்தி மாத்தி பின்னிக்கிட்டே வரணும். இது வந்து நான் தப்பா வச்சிருக்கேன், திருப்பி வச்சு பின்னணும். இது பாருங்க, இந்த சைட் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஹேங் பண்றது கஷ்டமா இருக்கும். திருப்பிக்கிறேன் நான். இந்த பாருங்க, இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணும்போது அது வந்து ஆப்போசிட் சைடில் வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி உங்களை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு போடணும். அது அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தான் ஹேங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம கூடைக்கெல்லாம் வயர் பின்னுவோம், இந்த மாறி மாறி பின்னிட்டு வருவோம்ல, அவ்வளோதான். ரெண்டு வயர் வச்சுருக்கீங்க, மேலே கீழே மேலே கீழேன்னு பின்னாடி வழியாக எடுத்துகிட்டு இந்த பக்கம். இது வந்து கூட வயர் போடுறது வந்து ஹேண்டில் போடுறதும் வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டு வயர் போடுறது நான் ஹேண்ட்பேக்லேயே கூட போட்டிருக்கேன், அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து குட்டியாக போட்டுட்டு இது வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை கண்டிப்பாக பார்த்துட்டு விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பாருங்க, நம்ம கியூட்டான கேட் பென் ஸ்டாண்ட், மல்டிபர்பஸ் ஸ்டாண்டும் சொல்லலாம். என்ன எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கியூட்டாகவும் இருக்கும். கலர் சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பிரைட்டாக பார்த்து அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். பார்டர் வந்து பிரைட்டாக கொடுங்க, மிடில் வந்து இந்த மாதிரி கலர் எதனா கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த காதுக்கு கூட நீங்கள் இந்த மெரூன் கலர் யூஸ் பண்ணி ரிபன்லாம் மாதிரி வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன் நான். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.